ரொம்ப நல்ல ஒரு கமெண்ட்டு. சிசிடிவி எப்படி பிளேபேக் எடுத்து பார்க்குறதுன்ட்டு. ஸோ சிசிடிவி பிளேபேக் எடுத்து பார்க்குறதுன்னு ஒரு சிம்பிள் தான், ஈஸியாக வந்து சிசிடிவியை பிளேபேக் எடுத்து பார்க்கலாம். அதாவது நேற்று நடந்த வீடியோ, முந்தைய நாள் நடந்த வீடியோ எல்லாமே வந்து பிளேபேக்கில் மானிட்டர் மூலமாக ஈஸியாக வந்து எடுத்து பார்க்கலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் ரவி, வெல்கம் டு நெட்வொர்க் ரவி யூடியூப் சேனல். பிளேபேக் எடுக்கிறதுக்காக டிவிஆர்லேருந்து ஒரு மானிட்டர் கனெக்ட் பண்ணியாச்சு. மானிட்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு கேமரா தான் ரன் பண்ணியிருக்கேன். இப்போ செக்யூரிட்டி ரீசனுக்காக எல்லா கேமராவும் என்னால் காட்ட முடியாது. ஸோ இப்போ லைவ் போயிட்டுருக்கு இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா 7/11/2020 டைம் பார்த்துங்க. ஸோ இந்த டைமில் தான் லைவ் போயிட்டுருக்கு. இதே கேமராவை இப்போ பிளேபேக் எடுத்து எடுத்து நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ பிளேபேக் எடுக்கிறதா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அடியில் மெயின் மெனுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த மெயின் மெனு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிஸ்டம் லாகின் கேட்கும். அதாவது உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டுட்டு உங்கள் டிவிஆரை லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் என்னுடைய யூசர் நேம் நான் போட்டுட்டேன், பாஸ்வேர்டும் போட்டுட்டேன். உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டையும் போட்டுட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா மெயின் மெனு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். ஸோ நமக்கு வந்து பிளேபேக் பார்க்கறதுக்காக மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் ஆப்ஷன் இருப்பாங்க, செர்ச்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த செர்ச்சை ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஸோ உள்ளே போனீங்கன்னா இந்த டிஸ்பிளே உங்களுக்கு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா காலண்டர் இருக்குது பாருங்கள். அந்த காலண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைவில் போயிட்டுருக்கு. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7 ஹைலைட் ஆகிருக்குங்க. ஹைலைட் ஆகிருக்கெல்லாம் வந்து ரெக்கார்டிங்கில் இருக்குன்னு அர்த்தம். அதாவது இப்போ நீ தேதி 7 உள்ள எல்லா டேட்டுமே வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. அந்த டேட்டில் வந்து ரெக்கார்ட் ஆகிடுச்சு, அதனால் வந்து அது ஹைலைட் ஆகிருக்கு. ஹைலைட் ஆகாததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டில் இல்லைன்னு அர்த்தம். அதாவது இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 7, 8, 9 பார்த்தீங்கன்னா ரெக்கார்டில் இல்லை. ஸோ காலண்டரில் இப்படி தான் அந்த ரெக்கார்ட் ஆகிருக்கு ஆகும் தெரிஞ்சிக்கலாம். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேனல், சிங்கிள் சேனலு, 4 சேனல், 16 சேனல், 16 சேனல்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் இருக்கும். இது சேனலை பொறுத்து வேரி ஆகும். சில சில டிவியில் பார்த்தீங்கன்னா 4 சேனல் தான் இருக்கும், 4 சேனல் வரைக்கும் தான் ஆப்ஷன் இருக்கும். இது 16 சேனல்னால 16 சேனல் வரைக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் பிளேபேக் எடுத்து பார்க்கறதுக்காக நீங்கள் எத்தனை சேனல் வேணால் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி ரீசன்காக ஒரு கேமரா தான் பிளேபேக் எடுத்து காட்ட போகிறேன். ஸோ அந்த ஒரு கேமராக்காக நான் என்ன பண்ண போகிறேன், அந்த ஒரு சேனல் செலக்ட் பண்ணிவிட்டு 11 நம்பர் கேமரா தான் நான் வந்து காட்ட போகிறேன். ஸோ அதனால் நான் 11 செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி டேஸ்ட்டு அதை வந்து செலக்ட் பண்ணி அந்த டேட்டில் வந்து பிளேபேக் போய் எடுத்து அந்த டேட்டில் பிளேபேக் எடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் கிளாக் இருக்குது. இந்த கிளாக் பார்த்தீங்கன்னா எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் பிளேபேக் வேணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணல, நான் 24 ஹவர்ஸும் நான் வந்து பார்க்க போகிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள். இந்த க்ரீன் கலரில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா டைமிங்கு. ஸோ 0லேருந்து 24 வரைக்கும் இருக்கும். 24 ஹவர்ஸ் செலக்ட் பண்ணுறதுனால 24 ஹவர்ஸுக்கு வந்து டைம் வந்து இருக்குது. இப்போ 24 ஹவர்ஸ் தான் ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். வெப்சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆப்ஷன் இருக்குது. ப்ளே பண்ணிங்கன்னா அந்த டைம்லேருந்து உங்களுக்கு ப்ளே ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் ப்ளே ஆகிட்டுருக்கு. 5ஆம் தேதி 5/11/2020 நம்ம எந்த டேட் செலக்ட் பண்ணுறோமோ அந்த டேட்டில் நைட்டு 12 மணிலேருந்து நமக்கு வியூ ஆகுது. ஏன்னா நான் வந்து பர்டிகுலராக இந்த டைம்ல செலக்ட் பண்ணலை. ஸோ அப்போலேருந்து செலக்ட் பண்ணாதனால எனக்கு வந்து நைட்டு 12 மணிலேருந்து ப்ளே ஆரம்பிக்குது வீடியோ கேமரா. 12 மணிலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா 7, 8, 9 பார்க்குறதுலாம் அந்த டைமு. எனக்கு எந்த டைம் வேணுமோ கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு 7 மணிக்கு தான் ப்ளேபேக் வேணும் அப்படின்னா 7 மணிக்கு கிளிக் பண்ணோன்னே பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா 7:01 பாருங்கள் ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பிளேபேக் வந்து இப்படி தான் பார்க்கணும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்டு பிளேபேக் வேணும்னா நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டபுள் கிளிக் ட்ரிபிள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஓடும். ஸோ மேலே பாருங்கள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 34, 36, 37, 38 வேகமாக ஓடுது. ஸோ அந்த அது கிளிக் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ப்ளே ஆகும். நீங்கள் வீடியோஸ் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பார்க்கணுமோ நீங்கள் பார்த்துக்கலாம். கீழே பாருங்கள் க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள். க்ரீன் கலரில் இருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை உங்களுக்கு க்ரீன் கலரில் ஃபுல்லாக இல்லை, இடையில உடைய கேப் வந்துருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா கேமரா வந்து ஓடலை, வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் ஏதாவது பவர் வராமல் இருக்கலாம், கரண்ட் ஏதாவது ஆஃப் ஆகிருக்கலாம். அந்தமாதிரி இருந்தேன்னா வந்து இடையில கேப் வந்துடும், அந்த டைமில் மட்டும் ரெக்கார்டு ஓடாது. க்ரீன் கலரில் இருந்தால் மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதை பார்த்துங்க. உங்களுக்கு ரெக்கார்டான வீடியோவை கட் பண்ணி உங்களுக்கு பர்டிகுலர் கிளிப்பு மட்டும் தேவை அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள். அந்த கற்றுக்கோள் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணி அந்த டியூரேஷனை மட்டும் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அது எப்படி கட் பண்ணுறதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இவ்வளோ தான், பிளேபேக் எடுத்து நம்ம வந்து வீடியோவை பார்த்துக்கலாம் சிசிடிவி கேமராவில். சிம்பிள் தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிளேபேக் எப்படி எடுக்கிறதுன்ட்டு. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். மேலும் இதே போல் வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க எங்களோட நெட்வொர்க் ரவி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.